முடி உதிர்வா, உடல் பருமன் பிரச்சனையா, உடல் வலியா, சர்க்கரை நோயா, இரத்த கொதிப்பா, உடலின் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் இயற்கை முறையில் தூய்மையான மூலிகைகளை கொண்டு தீர்வளிக்கிறது ஸ்ருதி ஹெர்பல்ஸ். தொடர்புக்கு 8903318888. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with GT holidays. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட பேரு நம்ம கூடயே இருக்காரு, வளர்றாருனா அதுக்கு சந்தோஷம். கலாய்க்கட்டும், இது இது மாதிரி தெரியல. மறக்க முடியாத கமெண்ட் அப்படின்னா எது? இருக்க முடியாது. ஐ லவ் யூ கார்த்திக். அதெல்லாம் நிறைய வருதுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ல நான் எனக்கு இது மறக்க முடியாத ஒரு கமெண்ட் வந்து அது ஹாப்பியாவும் இருக்கலாம். டைரக்டர் ஒரு இதுல சொல்லுவாரு, அங்கிருந்து கை காவிச்சிட்டு இருக்காரு, அதை விட்டுருக்கோம். கார்த்திக், நீங்க சும்மாவே நல்லா இருப்பீங்க, இதுல வேற நீங்க கோவப்பட்டா எவ்வளவு நல்லா இருப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி அது ஒரு மாடுலேஷனாவே எங்க டைரக்டர் மாத்தியே சொல்வாரு. டாஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யுவர் நிவேதிதா சந்திரசேகர். வெல்கம் டு அவர் ஷோ நாங்கள் வேற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம கூட வந்துட்டு சில் பண்ண மாப்பி டீம்லேருந்து டெலிவரி காதல் கப்பல் இருக்காங்க, சாய் கார்த்திகேந்திரன் அலைஸ் கஜேந்திரன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு சாய் கார்த்தி இந்த பேர் தான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கேன், ஆக்சுவலி நல்லா இருக்கேன். அவங்க வந்து ரொம்ப எனர்ஜியாக நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்க ஏங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு மட்டும் தான் அவங்க அவ்வளோ எனர்ஜியாக இருப்பாங்க, அப்புறம் கம்மி. ஸோ ஓகே, இந்த கப்பல் பற்றி சொல்லுங்கள். ஸோ சாய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஃபுல் டைம் இப்போ ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷன் டிசைனர். ஸ்டடிங், ஸ்டில் ஸ்டடிங், பட் நான் அது பண்ணாமல் இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன். நான் படிக்கலை, அதாவது அவங்களே விட்டு கொடுத்துட்டாங்க, நீ பாருமா கெரியரில் முன்னேறுமா அப்படின்னு. வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க? வீட்டில் அதாவது வீட்டில் தனி இல்லை, அதுவும் போவேன், கிளாஸஸும் அட்டன் பண்ணுவேன். கிளாஸ் எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல், எப்பயாவது அதில் நல்லா எக்ஸாம்ஸ்லாம் கரெக்டாக. ஓகே, ஸோ நீங்கள் கஜேந்திரன்? நான் 2017 ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ரீஜிங் புல் ஆக்டிங் ஸ்டூடெண்ட் ராயப்பேட்டில் இருக்குது. அப்புறம் தெருக்கூத்தில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 2-3 மூவிஸில் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 10 ரூபா பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க கேள்விப்பட்டோம். எப்படி பண்ணுவாங்க சார்? ஒரே ஒரு வாட்டி அவங்க பண்ற மாதிரி பண்ணி காமிச்சிருங்க. கஜேந்திரன் பதில் சொல்லுங்க, அதுக்கு தான் பதில். இல்லை பரவாயில்ல, ஒரே ஒரு வாட்டி இல்லை, அவர் அவர் சொல்லுவார், அதான் நீங்கள் பண்ணி காட்டிடுங்க, நீங்கள் தான் கூடவே இருக்கீங்க. இல்லை இல்லை, அது அவ்வளோ பெரிய டைலாக்லாம் என்னால் டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக டைலாக் பேசுவேன். நான் அவர் ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாருங்கிறத பண்ணி காமிச்சிருங்க. எல்லோரும் வந்து இப்போது டேக் போவாங்க இல்லையா, கட் கட்டாக, அவங்க அப்படி இல்லாமல் ஏதாவது நடுவில் மிஸ் ஆனாலும் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக ஒரே வாட்டி, இல்லை தான் திருப்பி போடலாம், இல்லை நான் திருப்பி போடலாம், ஒரே வாட்டி முடிச்சேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கார்த்திக் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது வெளியில். எஸ் ஆஃப்கோர்ஸ். அந்த உங்களுக்கு எப்படி அது இருக்குது சாய் பார்க்கும்போது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா என்னோட பேரு நம்ம கூடயே இருக்காரு, வளர்றாருனா அதுக்கு சந்தோஷம். ஆக்சுவலி சாய்க்கும் இன்ஸ்டாவில் வந்து பயங்கரமாக ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, 270K ஃபாலோவர்ஸ். உங்களை வந்து என்னைக்காவது யாராவது வந்து மிரட்டியிருக்காங்களா அந்த மாதிரிலாம்? சாய் கூட மெசேஜ் அனுப்புவாங்க, சாய் கூட பண்ணலாம் பார்த்து பண்ணு அப்படின்ட்டு. இல்லை ஃப்ரெண்டு தான், ரியலில் வரலாம் இல்லைன்னு சொல்லிடுவோம். நிச்சயமாக எனக்கே தெரியாது சீரியஸாக, பட் எனக்கு வரும் இந்த மாதிரி மெசேஜ் வரும், கமெண்ட்ஸ்லாம் வரும், கார்த்திக் அண்ணா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, நீங்க ரெண்டு பேர் ரியல் கப்பிள்ஸா, இந்த மாதிரிலாம் மெசேஜஸ்லாம் வரும். கார்த்திக் அண்ணான்னு கேட்டுட்டு ரியல் கப்பிள்ஸ், அதாவது அவங்க அண்ணான்னு கூப்பிடுறாங்க அவங்கள. ஓகே, கார்த்திகை வந்து கார்த்திக் அண்ணா எப்படி இருக்காங்க, ஒருத்தவங்கலாம் வந்து அண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நானே வீடியோக்காக தான் பண்றோம்னு அவங்க நிஜமா நினைச்சுக்கிறாங்க. ஓகே,
பட் ஆனால் அதுதான் ஒரு கப்பலாக நீங்கள் வந்து ஃப்ரேம் ஆயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, நினைக்கிறேன். எங்களோட டைரக்டர் சார் அவரோட, ஸோ அதனால நல்லாவே க்ளோஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு வந்து அவர் அப்ரோச் பண்ணார், இந்த மாதிரி இருக்காங்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நீங்கன்னா அவங்கள வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் அப்படி வந்தது உள்ளே. ஓகே, நீங்கள் பாலாப்ரோ வந்து போட்டிருந்தார், ரிக்வஸ்ட் போட்டிருந்தார், இதில் ரெக்குயர்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி இந்த ஏஜில் அப்படின்ட்டு எஃபியில் போட்டிருந்தாரு. நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன், அப்புறம் ஒரு கால் பண்ணல. ஆக்சுவலாக அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் பாய் ஃபிரெண்ட் சம்திங் ரோல் ஒன்று, இது ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சேனலில், அந்த வீடியோவில் ஒரு சின்ன ரோல் இருந்தது, அது கூப்பிட்டுருந்தாரு. சரி அப்படியே வந்து அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். இன்னசென்ட் பாய் ஃப்ரெண்ட் தான், இன்னசென்ட் பாய் ஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் இந்த சேனலில் பிகினிங்ல இருந்தே இருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஒரே வாட்டி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, லைக் அவங்களோட கெரியரும் என்னோட கெரியர் வந்து ஒரே வாட்டி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அவங்க டைரக்ஷனில் அப்போ புதுசு, நானும் அதாவது நானும் ஆக்டிங்கில் புதுசு. ஓகே, ஸோ எனக்கும் ஒன்றுமே தெரியாது, ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒன்றுமே தெரியாது. இப்பயும் லைக் நான் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே, கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய சீரீஸ் பண்ணியிருக்கீங்க இதே சேனல்லே வந்து, இதுக்கு முன்னாடி சீரீஸ் பண்ணியிருக்கீங்க, பட் டெலிவரி காதல் வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹிட் வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, ஏதாவது இப்போது ஒரு கெரியரில் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்படி வந்துடலாம் அப்படி வந்துடலாம் அந்த ஒரு இமேஜினேஷன் இருக்க தான் செய்யும். ஒரு ட்ரீம் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் புதுசு இல்லை, எல்லாருக்கும் அது இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நானும் ட்ரீம் பண்ண கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் எந்த இதில் நம்ம போகிறோன்றது முக்கியம் இல்லை, எதில் போனாலும் நம்ம அதில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நினச்சேன் நான், இப்போ இதில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பாக ஒரு நாளில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அப்படிதான் எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் டெலிவரி கப்பலோட அந்த காதல் கதையும் எல்லாருக்கும் வெளியில தெரியும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் ஏதாவது ஒண்ணு சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஓகே, சோ நீங்க கார்த்தி? நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க, நான் நடிப்பறானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன கேக்குது இல்லங்க, வேணாம் ப்ரோ போதும் அப்படி நிறுத்திடலாம் அப்படின்னு அவர்தான் சொன்னாரு. இல்லை இது கண்டிப்பா போவோம் அப்படின்னாரு. இல்லை ஏன்னா ஸ்கூல் இது வேற ப்ரோ ரொம்ப என்ன செய்வாங்க, அதனால நிறுத்திடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை ரெண்டு பேரும் நான் வரல ப்ரோ அப்படிலாம் சொல்லுங்க, அவர் தான் சொன்னாரு இல்லை கண்டிப்பா வந்து பண்ணு அப்படின்னாரு. சரி கூப்பிட்டாருன்னு அப்படி வந்து பண்ணுங்க அவ்வளோதான், இதெல்லாம் நம்பி பண்ணல, அவர் மட்டும் தான் நம்பிக்கை வச்சிருந்தாரு, அவர் பாலா பிரதர் மட்டும்தான். ஆனால் சக்ஸஸ் ஆன உடனே லைக் ஒரு இது வந்து நல்லா மில்லியன்ஸ் வியூஸ் அப்படி போனதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, ஐயோ போச்சு அவ்வளோதான் என்னோட லைஃபே போயிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா அவரு இல்லை ஏங்க ஒரு வீடியோ வந்து ஆப்வியஸ்லி ஹிட் ஆன சந்தோஷம் தானே அவருக்கு. எப்படின்னா அதில் வந்து 98% வந்து அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான், அதில் இருக்கிற அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற எனக்கு 99.9% வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஆனா அவர் வந்து அதெல்லாம் முடிஞ்சிச்சு அதெல்லாம் இதோட கெரியர் முடிஞ்சு இந்த மாதிரிலாம் பேசுறாரு. நாங்கள் ஆக்டிங் கிளாஸ் நம்ம பண்ணிருப்போம், சில விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதே நான் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணும், அதனால நான் பயப்படுவேன் ரொம்ப, ஐயோ வியூஸ் போகக்கூடாது வேண்டிட்டே வருவோம் வியூஸ் போயிடும். ஒரு டெலிவரி பாய் ஒரு ஸ்கூல் போடணும்னே அது ஒரு கான்ட்ராஸ்டா இருந்தது, ரொம்ப கான்ட்ரோவர்சியா போயிடுச்சு. ஆக்சுவலி அது ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து ஒரு பயங்கர கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணுச்சு, என்ன ஸ்கூல் பொண்ணு வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அது உங்களை நேரா கேட்டிருக்காங்களா யாராவது? இல்ல நேர்ல யாரும் கேட்டது இல்ல, கேட்கல. கொஞ்சம் டேஞ்சரா கூட முடியலாம் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க.
பட் நான் அதுக்கெல்லாம் அசரவே இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல பார்த்தீங்களா, ஸ்கூல் பண்ணி கிடையாது. எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். லைக் கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் அது நெகட்டிவாக போதும் பாசிட்டிவாக போதும், பட் நாங்கள் ரீச் ஆகிறோம். அது வந்து மக்கள் கொடுக்குற ஒரு இது தானே. என்னதான் கான்ட்ரவர்சியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து போக போக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. அடுத்த எபிசோட எப்போ உங்களோட கமெண்ட் செஷனில் நானே பார்த்தேன், லைக் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் அந்த கேப் இருக்கும் இல்லையா, அது எப்படி? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க? அதான் ஷார்ட்ஸ் போடுறோமே இன் பிட்வீனில். ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாள் விடாமல் எல்லா டேஸும் போட்டுருவார். எங்களோட டைரக்டர் வந்து எப்படி சொல்லணும்னா, அவங்க ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருப்பார். அவர் நாங்களே வரலனாலும் நீ வந்தே தீர்ற, நீ பண்ணியே தீர்ற அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ் வெல் அஸ் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஸோ எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுவார். இப்போ இருக்கு சாய் பொசிஷன், இப்படி இருக்கு, நம்ம தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் வந்து அவர் அவ்வளோ டெடிக்கேட்டிவாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக அவர் பண்ணார். ஸோ அப்படி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஓகே, அவங்க பேசுறது கேட்கும் போது தான் வந்து டைரக்டருக்கு வேற லெவல் பெருமையாக இருந்திருக்கும், நம்மளை பற்றி இப்படி பேசுறாங்க. பட் இருந்தாலும் தட்ஸ் ட்ரூ இல்லை, பேக் டு பேக் ஏன்னா உங்களோடது ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு, சைமல்டேனியஸாக ஆட்டோ கார்டு தனியாக போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்குது மக்களுக்கு நடுவில். நாங்க வந்து இப்போ டெலிவரி காதல் மட்டும் பண்றது இல்ல, இப்போ எப்படின்னா அவர் இன்னொரு சீரீஸ் நெக்ஸ்ட் 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 இன்னும் கமிட் ஆயிட்டே இருக்காரு. அதுவும் இல்லாம வந்துட்டு எங்க டைரக்டர் எப்படின்னா, நாங்க வந்து டெலிவரி காதல் பண்ணிட்டு போயிடுறோம், ஆனா அவர் வந்து ஆட்டோ காதலும் பண்ணணும் டெலிவரி காதலும் பண்ணணும். அவருக்கு ஒரு கேப் கூட இல்ல, ஒரு நாள் கூட லீவ் இருக்காது அவருக்கு. எல்லா டேஸும் அவருக்கு ஒர்க்கிங் டேஸ் தான். ஓகே, ஸோ 24/7 ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லா வேலையும் பார்ப்பாரு, எடிட்டிங் இல்லை, கேமரா எல்லாமே, லைட்டிங் எல்லாமே அவரே. ஆல் இன் ஆல் யாருக்கும் சம்பளம் கொடுக்க வேணாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படி நீங்க எடுத்துக்கூடாது. ஆக்சுவலா அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் இல்லை, அதனால இருந்தவங்க போயிட்டாங்க அவருக்கு. ஃபர்ஸ்ட் சேனல் 14,000 or 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது, ஸோ கேமராமேன் இல்லை, அதால அவரே நடிக்க வரீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க, அவருக்கு வந்து சைமல்டேனியஸா அடுத்த சீரிஸ்க்கான ஸ்கிரிப்டையும் எழுதணும். எப்படி அந்த ஸ்கிரிப்ட் வர்க் எல்லாம் நடக்கும் உங்களோட டீம்ல? அதை பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே ஸ்கிரிப்ட் எழுதி ப்ரிப்பேர்டா கொண்டு வருவாங்க. அவர் அப்படி கிடையவே கிடையாது, அவர் வந்து ஸ்பான்டேனியஸா யோசிப்பாரு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க சாப்பிடுறோம்னா, நாங்க லஞ்ச் டைம்ல ஏதாவது சாப்பிடுறோம்னா, ஓகே சாப்பிடுற மாதிரி சீன் வச்சிடலாம் அப்படின்னு வரு. அந்த மாதிரி அவர் அப்பப்போதைக்கு இன்னோவேட்டிவா பண்ணி கிரியேட் பண்ணி ஏதாவது ஒண்ணு அப்போதைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சீன், அதுவும் நல்லா சூப்பரா போயிடும். ஓகே, சோ நீங்க வந்து அபார்ட் ஃப்ரம் ஆக்டிங் ஸ்கிரிப்ட் வொர்க்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுவீங்களா? பண்ணுவோம், சொல்றத நாங்க பண்ணுவோம். டைரக்டரோட இதுல நம்ம ஆர்டிஸ்ட் போறது அந்த அளவுக்கு இல்ல, என்னோட தனிப்பட்ட. ஓகே, சோ நீங்க வந்து எப்போ அத்லீட்டா இது பண்ண போறீங்க? அவர் வெளிய தான் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு கேளுங்க, அவர் சொன்னாருன்னா ஆயிடும். பாவம், அவங்களும் வந்து நீங்க அத்லீட் ஆகுது அத்லீட் ஆகுது இருக்கு. அங்க கடைசியில அவங்க டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருந்து அதுக்கப்புறம் அத்லீட் ப்ரொஃபஷனுக்கு வந்துட போறாங்க. அப்புறம் ஆனா நாங்க வந்து அந்த சீன்காக ரொம்பவே கஷ்டப்பட்டோம். கிரவுண்ட்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, எங்க போனாலும் ஒரு கேமரா வச்சாலும் உடனே போலீஸ் வந்துடுறது. ஓகே ஓகே, ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க இது அவங்க காசு எடுத்துக்கிட்டதும் இல்லாம நீங்க வந்து வீடியோவை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரபிள் ஆயிருக்கு. இன்னும் சொல்லணும், லாங்கா போய் நாங்க ஷார்ட் அதான் அந்த சீன் எல்லாம் எடுத்தோம். பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ஒரு டைமில். ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சீன்லாம் எடுத்து. ஓகே, ஒரு வழியாக பெரிய பிரச்சனைகள். வேறு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது உங்களுக்கு ஷூட்டிங் டைமில்? ஸ்ட்ரகிள்ஸ்னால் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால எங்களுக்கு வந்து டைமே இருக்காது, மற்ற இதில் வந்து கான்சென்ட்ரேட்டடாக பேசுறாங்க இவர் வந்து கேள்வி கேட்காதீங்க அப்படியே அந்த பக்கமாவே கேளுங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்க.
உங்களுக்கு வந்து வேற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது வந்திருக்கா? நீங்க மறக்க முடியாத கமெண்ட் ஏதாவது இருக்கா கதை? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பேச பேசதானே ஆக முடியும். நீங்க என்ன பேசவே கூடாது, பேசவே கூடாதுன்னு அப்புறம் எப்படி போகும்? எல்லாரும் 100% எல்லாருமே நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது, எல்லாரும் பிடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நெகட்டிவ் இதாக இருந்தது. அப்போ நான் கொஞ்சம் பயந்தேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ஓகே, ஒரு ஆள் நிறைய பேர் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னொன்னே சரி நானும் எடுத்துட்டு பழகிடுச்சுன்றத விட. பட் நான் வந்து ஓகே கொஞ்சம் நல்லா பண்ணுறேன், நல்லா பண்ணுறோம் அது. ஏன்னா நான் 5 இயர்ஸ் வந்து நான் கஷ்டப்பட்டேன், அப்போ வந்து யாருமே சான்ஸ் தரல, அது இவர் தான் கொடுத்தாரு. ஸோ பரவாயில்ல, என்ன ட்ராலாக இருந்தாலும் கடைசியாக பண்ணணும், நான் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே இப்போ ஓகே. மறக்க முடியாத கமெண்ட் அப்படின்னா எது? மறக்க முடியாது, ஐ லவ் யூ கார்த்திக். அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு, அப்ப கூட மழுப்புறாரு. இல்லங்க அப்படி வந்து நான் கிட்ட மறக்க முடியாத ஒரு கமெண்ட் வந்து ஒரு இதுல சொல்லுவாரு, கை காவிச்சிட்டு இருக்காரு, விட்டுரு இருக்கோம் என்ன ப்ரோ. சரி சாய் கிட்டே கேட்டேன், சாய் என்ன மாதிரியான கார்த்திக் நீங்க சும்மாவே நல்லா இருப்பீங்க, இதுல வேற நீங்க கோவப்பட்டா எவ்வளவு நல்லா இருப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி அது ஒரு மாடுலேஷனாவே எங்க டைரக்டர் மாத்தியே சொல்வாரு. ஒருத்தங்களே அஞ்சாறு கமெண்ட் போட்டா உங்களுக்கு சாய் உங்களுக்கு மறக்க முடியாத கமெண்ட் அப்படின்னா எது? எனக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட் கமெண்டா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் யாருமே தெரியாது, இந்த உலகத்துக்கு யாருமே தெரியாது, அதாவது உலகம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பீப்புள்ஸ்க்கு யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் தெரியுறேன் அப்படின்றது வந்து அவங்க என்னை மதிச்சு ஒரு கமெண்ட் போடுறாங்க, அது நான் அப்ரிஷியஸாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே தான் அவங்க என்ன திட்டினாலும் அது நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து சாய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கு? இதுக்கு அடுத்து வந்து என்னோட ஃபியூச்சர் பிளான் வந்து வேற, கம்ப்ளீட்டாக வேற. ஓகே, அண்ட் ஆக்டிங் வந்து பண்ணுவேன், அண்ட் அதுவே ஃபுல்லாக இருக்குமான்றது நம்மளுக்கே தெரியாது. ஆஸ் அ கேர்ளாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து எனக்கு பொத்திக் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஏன்னா ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பொத்திக் வந்து என்னோட ஓன் இதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லையா? ஸோ எனக்கு என்னென்னா எந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணுறோமா, அந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணுறோமா, எந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணுறோன்றது எனக்கு மேட்ரே கிடையாது. எதில் போனாலும் நான் ஷைன் ஆகணும், அதாவது எங்கள் அம்மா அப்பா வந்து நான் பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஆசை வந்து அதுதான். ஸோ நைஸ், ஸோ நைஸ். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன? கேரக்டர் ரோல் பண்ணணும் மூவியில். ஸோ அதுதான் மூவி, மூவி தான். அது இல்லாமல் இப்போ கூட இப்போ பாலா இருக்காரு, அவர் அரவிந்த் அப்புறம் பிரசாந்த் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்க எல்லாமே கூட ரொம்ப நாளாக இருக்காங்க, அவங்களும் அவங்க படம் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுடைய அப்பா அத்தை அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும், பட் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெக்னீஷியன் உழைப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து சீன் வச்சுட்டாருன்னா பாலா ப்ரோ சில நேரத்தில் திட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வராது. என் ஃபேஸ் அப்படி வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க பெட்ரோல் மாதிரி ஆடுவாங்க, எங்க இருந்து திட்டுவாங்கன்னு தெரியாது. லாஸ்ட் ரெண்டு எபிசோட்லாம் பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும், நீங்களே எழுதிருப்பீங்க பாரு, விடுங்க பாவம் அந்த மூஞ்சி பாருங்க. இப்போ வரப்போகுது இன்னொரு எபிசோட், அதை பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். சூப்பராக செம்மையாக பண்ணுவாங்க, பட் என்ன பார்த்தா இன்னும் தேடுவாங்க மேலே வந்து. அதாவது அதில் இன்வால்மெண்ட் கொடுத்துருவாங்க அவங்க, நான் தான் அந்த கேரக்டர், நான் தான் உண்மையான அத்தை அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டு போன லவ் பண்ணுறீங்க அப்புறம் திட்டம் கூட இல்லைன்னா கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு அவங்க ஓவராக கேட்குறாங்க, ரொம்ப ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத கேட்கலாம் கூட கேட்கறாங்க. ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணலாமா அவர்? அதனாலதான் பைதிட்டு வியூஸே போக கூடாதுன்னு வேண்டறாரு போல.